ஆமா புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். சொல்லவே இல்ல. இனிமேல் இருப்பேன் டெய்லி. வந்துரு. அண்ணா மேடம் வாங்க ஹோட்டலுக்கு வாங்க சாப்பிடுவாங்க. என்ன வேணும் சாப்பாடா டிஃபனுங்களா? இந்த பாருங்க டிஃபன் இங்கே பார்சல் அவர்கிட்ட பில்லுவோம். எங்க ஒர்க் பண்றீங்கம்மா? அப்போல உட்கார் ஒர்க் பண்றீங்களா? அப்ப ஆள் இருக்குதா? என்ன சாப்பிட போறீங்க? கிஃப்ட்ஸ்ல தர மாட்டீங்களா? வணக்கம் மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? படி ஏற முடியாதா? இன்னைக்கு இருக்கிற படி தானே, நீங்க படி ஏறினதான் உடம்பு கொஞ்சம் இளைக்கும் எக்ஸசைஸ் மாதிரி. ஓகே, என்ன கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்? ஒன்றும் வேணும். சுகரா? எல்லாருக்குமே இப்போ சுகர் 75% இருக்கு, 90% பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படணும், இது ஒன்றும் பெரிய வியாதி கிடையாது சுகர்லாம். நீங்கள் காலையில் வாக்கிங் போங்க. என்ன சார்? ஆமாம், காலையில் கொஞ்சம் வாக்கிங் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா போதும் மொத்தத்துலேயுமே. ஆமாம், ஆனால் அதிகமெல்லாம் போகக்கூடாது. இப்போ என்னோட சரி, ஏதோ ஒன்று மேக்ஸிமம் கொஞ்சம் நடந்தீங்கன்னா இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு மாத்திரையோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். உங்களுக்கு நான் வேணும் சொல்லுங்க. இங்கே தான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். லொல்லு சபா? இல்லை இல்லை, வராது அந்த அளவுக்கு. இன்னொரு சந்தானம் உருவாக்கணும், அது பரவாயில்ல, அது பண்ணிக்கலாம். நான் எப்போ சினிமாவுக்கு போகிறது? சாம்பார் வீட்டில் செஞ்சா வந்துடும், செய்யணுமே. சார், சர்வ் பண்ணிட்டு ஒரு புனிதமான தொழில் சார்,
ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எல்லாரும் வர்றாங்களா, அவங்க ரொம்ப டென்ஷன்ல இருப்பாங்க. நம்ம கிட்ட கோபம், அதை ஏத்துனா நான் வரமாட்டேன்ற அப்படிலாம் கேட்பாங்க. ஆனா நம்ம அவங்கள சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அவங்க கேட்குற பொருளுங்களை கொண்டாந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா சார். சர்வீஸ் பண்ணும்போது அவங்க திட்டத்தை கூட மறந்துட்டு அவங்கள சந்தோஷமாக அன்போடு உபசரித்தோன்னு வைங்களேன், அவங்களுக்கு அந்த சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கும். சார், நம்ம இவ்வளோ கத்துனாலும் அவர் நம்மளை அன்பாக நேசித்து அன்பாக நமக்கு சர்வீஸ் பண்ணார். இது புனிதமான தொழில் சார். டைம் டு டைம் பாஸ் சார்.